ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஸ்டேட் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒஃபிஷியலாக ஒரு கிவ்அவே ஒன்று பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த கிவ்அவே நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கொடுக்குற ரிவார்ட்டை நீங்கள் எப்படி வின் பண்ணுறது ரெண்டு பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குற முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கிவ்அவே டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் மொபைல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் மற்றது ஒஃபிஷியல் ட்விட்டர் மற்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தவன். இப்போ அந்த போஸ்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிவ்அவே பற்றிய டீட்டெயில்ஸை தான் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு பிக்சர் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்னா மேப் இருக்குல்ல, புதுசாக வந்த நியூ மேப்பில் நீங்கள் கேம் பிளேக்கு போய் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக அல்லது வீடியோ ஒன்று எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸில் நீங்கள் போயிருந்தோடனே இது அதை எமோட்டு அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். அதை ஸ்க்ரீன்ஷாட்டில் வீடியோ எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுக்கணும் நீங்கள். ஓகேவா? அதான் நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு எமோட்டை போட்டுக்கொண்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அல்ல ஒரு வீடியோ ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ கேபிள் கார் இருக்குல்ல, கேபிள் காரில் நீங்கள் போய்க்கலாம். ஏதாவது எமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. பட் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நல்ல ஒரு ஏதாவது ஐடியா வந்தால் அதே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த ஐடியாவை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை வீடியோவாக இப்படி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துட்டு நீங்கள் அது என்ன செய்யணும்னா கூட சோசியல் மீடியா இதாகன்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபேஸ்புக்கில் இல்லை இன்ஸ்டாகிராம் மற்ற ட்விட்டரில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அப்படி போஸ்ட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னா ஹேஷ் நியூ ஸ்டேட் மொபைல் மற்றதை பார்த்தீங்கன்னா ஹேஷ் டூரின் லேக்னான்ற ஹேஷ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஹேஷ்டேக்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் போட்டுட்டு மோஸ்ட்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபோமோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த லிங்கை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணுங்கள். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணனு பார்த்தீங்கன்னா மார்ச் 3rd ஸ்டார்ட் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்ட் பண்ணது, மார்ச் 12rd வரைக்கும் இந்த இவெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த கிவ் அவேன்றது ஒர்க் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16rd பார்த்தீங்கன்னா வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. வின்னருக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல் ட்வின்ஸ் கிரேட் டிக்கெட் வந்ததில்ல, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக ஒரு கிரேட் ஒன்று வந்தது ஏஞ்சல் ட்வின்ஸ் கிரேட்டு. அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 கொடுக்க போகிறாங்க. இத்தனை வின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 வின்னர்ஸ். ஓகேவா? 50 சர்வேயர்ஸ், அதாவது 50 பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வின்னர் எடுப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஏஞ்சல் ட்வின்ஸ் கிரேட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மார்ச் 16rd தான் வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்கள் வேணுமெண்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட்டோட ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜிஸ் அக்ரி அந்த ப்ராசஸிங் மை இன்ஃபர்மேஷன்ன்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டண்டர் கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் இருக்காண்ட வடிவாக செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த டூரின் லேக்னா இவெண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் கிளிக் பண்ண, அதாவது இருக்கா ஷோ ஆகுதாண்ட இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டண்டரை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட ஐடியெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூ ஆன்சர் ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட ஐடி நம்பரை கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கொப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் கேமில் போயிட்டு செட்டிங் போனீங்கன்னா அங்கே இருக்கும், அதை நீங்கள் அப்படியே கொப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட் பண்ணிவிட்டு பேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இன் கேம் நிக் நேம் என்று கேட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியோட நேமை தான் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொப்பி பண்ணி வந்து இங்கே போடுங்க. கேமில் பார்த்தீங்கன்னா கொப்பி பண்ணிடலாது, நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்கள்கிட்ட இருந்தாண்டா இல்லை அப்படியே பார்த்து உங்களோட ஐடியை பார்த்து டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட ஐடி, அதாவது உங்களோட நியூ ஸ்டேட் ஐடி என்ன சர்வர் இருக்கோ அந்த சர்வர் இதில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஆசிய சர்வர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஆசிய சர்வரை கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூஸ்ட் ஃபார் இவெண்ட் சப்மிஷன் கேட்டுருக்காங்க. அது ரெண்டு பார்த்தீங்கன்னா என்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டுக்கீங்கன்றது அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்குனா ஃபேஸ்புக் கொடுங்க, அல்ல ட்விட்டர் இல்லை யூடியூப் பண்ணால் அதை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் போட்டதோட லிங்கை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் போஸ்ட் போடல, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட்டோட லிங்கை நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு என்னுடைய ஒரு போஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும். ஓகேவா? நீங்கள் போஸ்ட்டு போட்டுட்டு என்ன செய்யணும்னா உங்களோட போஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் கேட்பாங்க. ஓகேவா? இதில் நிறைய ஆப்ஷன் வரும், அதில் பார்த்தீங்கன்னா லிங்க்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா கோப்பி ஆயிரும். பேர்ந்து பார்த்துனிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் அந்த லிங்கை இதை பேஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? பேஸ் பண்ணால் தான் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. பேர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜெஸ்ட்ன்றதை கொடுத்துட்டு இப்போ இந்த அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இதில் சும்மா
ஒரு குட் இவெண்ட் அப்படின்னு போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இங்கிலீஷில் போட்டுட்டு நீங்கள் சபிப்ன்றதை கொடுத்தீங்கன்னா போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதாவது இந்த இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 50 பேரை செலக்ட் பண்ணி அந்த ரிவார்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா, அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை தான். ஓகேவா, அந்த ஏஞ்சல் கிரேட் ட்வின்ஸ் கிரேட் வந்ததில்ல அதோடய டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. 50 பேருக்கு தான் கொடுப்பாங்க. மார்ச் 16 பார்த்தீங்கன்னா அந்த 50 பேர் வின்னரையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி கிவ் பண்ணுறவ, அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒருக்கா ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஜோக்கர் மாஸ்க் கொண்டு நான் கிடைச்சிருந்தது. உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வயிற பார்த்தீங்கன்னா சப்மிட்டன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஃபில் பண்ணி போட்டு அந்த கீழே இருக்குல்ல சப்மிட்டன் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு போயிடும். என்னட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஒருக்கா ரீட் பண்ணி பாருங்க. இப்போ இதை நீங்கள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் போடுவீங்க, அப்படி போட்டாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு வடிவாக நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு கொஞ்சம் அட்ராக்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மறக்காமல் எல்லோரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தவங்க அதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேட்டும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களை மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் ஐடியோட மெயில் பார்த்தீங்கன்னா 3 சிக்கன் மெடல் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டேட் அனுப்பியிருந்தவ. அப்போ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 தொடர்ந்து 10 பார்த்தீங்கன்னா எங்களை மெயிலே பார்த்தீங்கன்னா 3 சிக்கன் மெடல் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நாங்கள் கேல்குலேட் பண்ணால் எங்களுக்கு 30 சிக்கன் மெடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது. நேற்று சென்ட் பண்ணிக்கல எனக்கு தெரியாது, நான் செக் பண்ணால் நான் அப்போ எனக்கு மெயிலில் நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் என்ன விஷயம் பண்ணி நான் தெரியாது. அப்போ இந்த போஸ்ட்டை நான் செக் பண்ணிக்கலாம் எனக்கே தெரியும். ஓகே, இதில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்கட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டாங்களுக்கு 30 சிக்கன் மெடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். மறக்காமல் எல்லோரும் இந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நானும் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, இனிமேல் தான் போஸ்ட் எடுத்து பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தினா இந்த வீடியோ மேக் பண்ணான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட்ங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் இவருக்கு ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன். மற்றும் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.